ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, ஷீட் மாஸ்க். ஷீட் மாஸ்க்ல எவ்வளவு நல்ல நல்ல விஷயம் இருக்கிறது அப்படிங்கறத, உங்க ஸ்கின் வந்து எந்த அளவு க்ளோ ஆகுறது அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த ஷீட் மாஸ்க் மூலமா பார்க்க போறோம். இதுல ஒரு 8 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 8 என்னன்னு பார்க்கலாம். நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடறேன், ஸோ வீடியோ லென்த் ஆகாது. கடகடன்னு சொல்லி முடிச்சிடறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷீட் மாஸ்க் அப்படின்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஷீட் மாஸ்க்னா என்ன அப்படின்னா, ஷீட் மாஸ்க்னா உங்களுக்கு ஃபேஸ்ல வந்துதான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அந்த ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப அதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நிறைய நியூட்ரிஷனல் சீரம் கொடுத்துருப்பாங்க. சரியா, நியூட்ரிஷனல் சீரம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இந்த ஷீட் மாஸ்க் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கிடைக்குதுன்னா, காட்டன்ல உள்ளது, காட்டன் ஃபைபர்ஸ் அண்ட் தென் இந்த ஜெல் டைப்ல உள்ள ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த இதனால ரெண்டாவது என்ன, மூணாவது என்னன்னா, இது வந்து ஒரு தனியாக ஒரு பேக்கெட்ல தான் உங்களுக்கு ஃபில் பண்ணி வரும். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஷீட் மாஸ்க் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நியூட்ரிஷனல் நிறைய சீரம் இருக்கும், அதில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஷீட் மாஸ்க் அப்படின்னா. சரி, இப்போ செகண்ட் விஷயம் போலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம், இந்த ஷீட் மாஸ்க் வந்து எங்க ஆரிஜின் சொல்லுவாங்களே, எங்க உருவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுத் கொரியா, ஜப்பான் அந்த ஊர்ல தான் இது வந்து, ஜப்பனீஸ் இருக்குல்ல அந்த ஊர்ல தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆனது. இந்த ஷீட் மாஸ்க் உள்ள வந்து நிறைய, நான் சொன்னேன்ல, நியூட்ரிஷனல் சீரம் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு கிளென்சர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் அதை காய விட்டுறணும். காய விட்டுட்டு நீங்கள் குக் பண்ணலாம், இல்லைனா க்ளீன் பண்ணலாம், இல்லை எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு 20 to 30 minutes வரை நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் சீரம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை ஆகி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்காங்க. ஓகே, இதுதான் ரெண்டாவது விஷயம். ஓகே, மூணாவது விஷயம் என்னென்னு பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஷீட் மாஸ்கில் வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ஹைட்ரலானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது வந்து உள்ளே இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவாகும், அதனால நல்லா அது வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே நல்ல பெனிட்ரேட் ஆகி ஒர்க் ஆகும். சீரம் அப்ளை பண்ணியிருக்கனால நல்ல பெனிட்ரேட் ஆகி ஒர்க் ஆகும். அது அப்படி தான் இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, அப்போ ஃபோர்த் விஷயம் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஃபோர்த்து வந்து, நம்ம ஷீட் மாஸ்க் போடுறதுனால என்ன நம்மளுக்கு வந்து யூஸஸ் ஆகும், அதாவது நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது போடுறதுனால என்னுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் ஸ்பா இருக்கு இல்லையா, ஸ்பாவில் போய் ஒரு சீரம் மாஸ்க்கோ ஏதோ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பாவை கம்பேர் பண்ணுறப்ப ரேட்டு கம்மி தான். நீங்கள் எப்படி இது ரேட்டு கம்மின்னு சொல்லலாம், ஒரு ஷீட் மாஸ்க்கே உங்களுக்கு 99 rupees அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிதானே. நான் ஷீட் மாஸ்க் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷீட் மாஸ்க் வந்து நீங்க ஒரு ஷீட் மாஸ்க் 99 rupees அந்த மாதிரி சொல்றீங்க, அது எப்படி இன்எக்ஸ்பென்சிவ் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பாவை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய இந்த ஷீட் மாஸ்க் நம்மளே அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். அதனால தான் சொல்ல வராங்க, ஸ்பாவை கம்பேர் பண்ணுறப்ப இது என்ன இன்எக்ஸ்பென்சிவ் தான். நான் வந்து ஆக்சுவலாக இதில் 9 ஷீட் மாஸ்க் வச்சுருக்கேன், அதில் 3 ஷீட் மாஸ்க் வாங்கினா 3 ஃப்ரீ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இன்னொரு 3 நான் தனியாக வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்கிக்கிட்டேன். அது வந்து நான் ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணது ஃபஸ்ட்டு உள்ள 3, அதுக்கப்புறம் இப்போ 3 வாங்கினா 3 ஃப்ரீ, உங்களுக்கு 5 வாங்கினா 5 ஃப்ரீ அந்த மாதிரி purple.com இருக்குது. நான் அந்த ஷீட் மாஸ்க்குடைய லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது இது வந்து 3 வாங்கினா 1 ஃப்ரீங்கிறப்ப 1 வந்து 99 rupees. ஸோ அப்போ உங்களுக்கு 48 அந்த மாதிரி ருபீஸில் தான் வரும் 1 ஷீட் மாஸ்க் வந்து அந்த ரேட்டில் தான் வரும். ஸோ அந்த ஷீட் மாஸ்க் நிறைய ஒவ்வொரு வேரியண்ட் இருக்கும். இது வந்து மைக்ரோஃபைபர் ஷீட் மாஸ்க் வித் பயோ ப்ரக்கோலி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய இருக்குது, சார்கோல் இருக்குது, அடுத்தது வந்து வேற என்ன, ஒவ்வொரு மாஸ்க் தான் நான் வாங்கியிருக்கேன் தனித்தனியாக. இதை வந்து சேர்த்து வாங்கல, ப்ளூபெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஜின்சங்னா அது ஒரு வேர், அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, கோகோனட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சீவீடு எக்ஸ்ட்ராக்ட், இவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஷீட் மாஸ்க் வந்து இருக்குது என்கிட்ட, 9 ஷீட் மாஸ்க் இருக்குது. இந்த ஷீட் மாஸ்க் போட்டப்புறம் உண்மையிலே
என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, என்னுடைய ஓன் மணி போட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி ஓகேவா. இதில் வந்து அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து நெகட்டிவ் என்ன, இந்த யூஸ் பண்ணுறது நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு எக்ஸ்போலியேட் பண்ணி உங்கள் டெட் டிஷ்யூலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணாது. அடுத்தது உங்களுக்கு கிளென்சராக வராது. வெறும் நீங்கள் கிளென்சர் பண்ணிவிட்டு இது ஃபேஸ் வாஷ் ஃபேஸில் வந்து மாஸ்க் மாதிரி பண்ணிட்டீங்க, 20-30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும். ஏன் அப்படி க்ளோ ஆகுதுன்னு கேட்டால், அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் அந்த ஹைட்ரலானிக் ஆசிட் சொன்னேன் இல்லையா அது இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளபளபளபளன்னு இருக்கும். என்னுடைய ஸ்கின்லாம் மிந்தி ரொம்ப ட்ரையாக, கொஞ்சமே ஸ்கின் வந்து டார்க்கனாக இருக்கும், அங்கங்கே அன்ஈவனாக இருக்கும். இது போட்டப்புறம் எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த சீரம் பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பேக்கெட்டுக்குள்ளே நிறைய சீரம் இருக்கும். நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டப்பறம் அந்த உள்ள சீரத்தை எடுத்துமே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. ஃபேஸ் வாஷ் முடிஞ்ச பிறகு கூட ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவு அதில் எக்ஸ்ட்ரா சீரம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அந்த சீரம்லன்னா, மோஸ்ட்லி காமன்லி என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆலோவேரா அண்ட் விட்டமின் சி வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆலோவேராவும் விட்டமின் சி நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. விட்டமின் சி தான் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ ஆகும். அதனால தான் ஆரஞ்சு, விட்டமின் இ அண்ட் தென் இந்த லெமன் செஞ்ச நீங்கள் ப்ராடக்ட்டுமே நீங்கள் நிறைய வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப க்ளோவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அன்யூஷுவல் ஒன்ஸ், சில ரொம்ப ஹையரான உள்ள சீட் மாஸ்க்லலாம் என்ன ஆட் பண்ணிப்பாங்கன்னா, பல்னா முத்துடையது அண்ட் தென் ஸ்னைல் எக்ஸ்ட்ராக்ட். ஸ்னைல்னா நத்தன்னு சொல்லுவாங்களா, நத்தையுடைய அந்த அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஸ்னைல் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் தென் சீட் வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே அன்யூஷுவலில் இருக்கும். யூஸ்வலாக காமனாக வந்து ஆலோவேரா அண்ட் விட்டமின் சி தான், அன்யூஷுவலாக இருக்கிறது வந்து இது, அதாவது ரேட்டு கூட இருக்கும் அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க். அப்படிலாம் ரொம்ப செலிப்ரிட்டிஸ் நல்ல ரிச்சான உள்ள பீப்புளாக நம்மளுக்கு இதே போதும், நம்மளே விட்டமின் சிலே நிறைய க்ளோ ஆகும். ஸோ நம்மளுக்கு அதுவே போதும், நம்மளுக்கு அதுவே அதிகம். ஓகேவா. அடுத்தது இது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது, இப்போ பேக்கேஜ் பண்ணுறாங்க அதை சீரம் ஊற்றி வச்சுறாங்க, எத்தனையோ நாள் இருக்குது ஆனால் எக்ஸ்பிரி டேட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சர் பேட்ச் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுற, எப்படி அகெயின்ஸ்ட் பேக்டீரியா அண்ட் ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கெமிக்கல் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து கெடுதல் தராது. ஸோ அதனால் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த சீட் மாஸ்க் வந்து நான் ஆக்சுவலாக டிஐஒஇ சீட் மாஸ்க் வந்து சில வீடியோ போட்டிருப்பேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இது அஃபோர்டபுள் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியல, என்னால் வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த டிஐஓ சீட் மாஸ்க் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா, ஒன்று வந்து 49-48 ருபீஸ் தான் வரும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. நான் சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் வாங்கவே கூடாது. ஓகேவா. எனக்கு செட் ஆகுது, என்னுடைய ஸ்கின் வந்து உங்களுக்கே தெரியும், மிந்தி இருக்கிற ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னுக்கும் நல்லாவே க்ளோ இருக்குது என்னுடைய ஸ்கின்னு. ஸோ அதனால் நானும் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து நான் வந்து வீக்லி 2x யூஸ் பண்ணால் நல்லதுன்னு போட்டிருக்கு, பட் நான் வந்து இது வீக்லி ஒன்ஸ் தான், ஏன்னா காஸ்ட் இல்லை. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கும் இது ரொம்ப க்ளோவாக இருக்குது, என்கிட்ட வந்து இப்போ 9 ஷீட் இருக்குது. ஸோ நானும் இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் தான் திருப்பியும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கிடையில் நம்ம நிறைய டிஏ வீட்டில் கிடைக்கிற நிறைய விட்டமின் சி அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃபேஸ் வந்து க்ளோ ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் மாஸ்க் எந்த ஆப்பில் கிடைக்கும் அந்த ஆப்போடைய லிங்க் ப்ளஸ் வந்து நான் இந்த சீட் மாஸ்க்குடைய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சீட் மாஸ்க்கை பற்றி இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு அஃபோர்டபுள்னா நீங்கள் வாங்குங்க, இல்லை நீ டிஏஓஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை அமைக்கிறீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், சி யூ, டாடா.